வணக்கம் அன்புறவுகளே, மெய்வழி தொலைக்காட்சி கூடாக ஒரு முக்கியமான தருணத்திலே ஒரு முக்கியமான விடைப்பரப்பு பற்றி பேசுவதற்கான ஒரு விசேட சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அண்மை காலங்களாக தமிழ் மக்களை பெரிதும் பாதிக்கின்ற அல்லது தமிழ் மக்கள் இணைந்து பயணித்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் மீது சவுக்கடிகள் விழுகின்ற அல்லது அடிமரத்தில் கோடாரி வைக்கின்ற பல செயற்பாடுகளை அண்மை காலமாக பல நெருக்கடிகளோடு மக்கள் சந்தித்து வருகின்றார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தோடு தங்களை இணைந்து பயணித்த 30-40 வருடங்களாக இணைந்து பயணித்த பல போராளிகளையும் அல்லது இணைந்து பயணித்தவர்களை ஒரு வகையான மனசங்கடத்துக்கு ஆட்படுத்தி இருக்கக்கூடிய பல விடயங்கள் நடந்திருக்கின்றன. அவற்றை பற்றி பல ஊடகங்களிலும் பல விடயப்பரப்புகளிலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை மீள ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த போலி துவாராகாவினுடைய வெளிப்பாடும் அது ஏற்படுத்திய ஒரு வகையான ஒரு பலமளிப்புக்கான செயற்பாடுகளும் மக்களை மனதிலே மிகப்பெரும் படுக்களை தோற்றுவித்திருக்கின்றது, பல ஏமாற்றங்களை தோற்றுவித்திருக்கின்றது, பல சங்கடங்களை தோற்றுவித்திருக்கின்றது. மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த போராட்டத்தோடு இணைந்து பயணித்தவர்களை, தேசியம் நோக்கி மிக வாஞ்சியோடு செயற்படுபவர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த வேளைகளிலே இந்த போராட்டத்தோடு இணைந்து பயணித்த போராளிகள் அல்லது போராளிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது வெளிப்படையாக மனம் திறந்து பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு காலம் அவர்களை நகர்த்தி இருக்கின்றது. எனவே சில விடயங்களை ஒளிவு மறைவற்று வெளிப்படையாக பேசுவதற்கு இப்பொழுது முதல் தடவையாக இந்த போராட்டத்தோடு இணைந்து செயற்பட்டவர்கள் அல்லது முன்னே நாள் போராளிகள் இப்பொழுது வெளிப்படையாக பேச வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் சில காரணங்கள் கருதி மௌனம் கலைக்காமல் மௌனத்தோடு இருந்து வந்தவர்கள் இப்பொழுது எந்த தேசியத்தை, எந்த மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருந்த எங்களுடைய எழுச்சி போராட்டத்தினை காப்பாற்றுவதற்காக மௌனித்திருந்தார்களோ அதே போராட்டத்தின் மீதே களங்கம் சுமத்தப்படுகின்ற பொழுது, அதே தேசியத்தின் மீதே சேறு பூசப்படுகின்ற பொழுது தொடர்ந்து மௌனமாக இருக்க முடியாது என்று அவர்கள் தங்கள் வலதாகவே மௌனம் கலைத்து சில விடயங்களை பேசுவதற்காக வந்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த போராட்டத்தோடு நீண்ட நாட்களாக தொடர்ச்சியாக, அதாவது இறுதி யுத்தம் வரைக்கும் தொடர்ச்சியாக பணியாற்றிய பல உறுப்பினர்களை நாங்கள் ஒவ்வொரு வாரமாக சந்திக்கப் போகின்றோம். இப்பொழுது முதலில் இன்று அதனுடைய செயற்பட்ட ஒரு 3 உறுப்பினர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்கிறோம். மெய்வழி தொலைக்காட்சி கூட முதலில் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் மூவருக்கும். இதுல 3 பேரும் டாக்டர் பாமன் இருக்கிறார், அவர் மருத்துவ பிரிவோடு இணைந்து இறுதி யுத்தம் வரைக்கும் அங்கிருந்து பணியாற்றியவர், பல விடயங்களுக்கு நேரடி சாட்சியமாக இருக்கக்கூடியவர், பல விடயங்கள் தெரிந்திருந்தாலும் சில வேளைகளிலே மௌனம் காக்க வேண்டிய ஒரு காரணத்தினாலும் அல்லது மௌனம் காப்பது அவர்களுடைய அமைப்பு சார்ந்த சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டிய அந்த அதோடு பரிச்சயப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே இவர்களுடைய மௌனம் இருந்திருக்கின்றது. இப்பொழுது சில முக்கிய காரணங்களால் அந்த மௌனத்தை கலைத்து பேச வேண்டிய ஒரு தேவைக்கு வந்திருக்கிறார்கள். மெய்வழி ஊடகம் அளித்ததன் பேரிலே அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவிக்க வந்தமைக்கு முதலில் ஊடகம் சார்பாக எங்களுடைய நன்றிகள். டாக்டர் பாமன், அதே போல அச்சுதன் பல முக்கியமான களப்பணிகளோடும் அல்லது களப்பணி புரிந்தவர்களோடும் தொடர்பு நிலைகளை பேணி வந்திருக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்கின்றார். இந்த போராட்டத்தோடு இணைந்து செயற்படுத்தவர், அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். அதே போல வெளியரசி இந்த பெண்கள் செயற்பாடுகள், பெண் போராளிகள் பற்றிய செயற்பாடுகளோடும் இந்த போராட்டத்தோடும் தங்களை அர்ப்பணிப்போடு இணைத்து வந்தவர்கள் 2009 பின்பும் தொடர்ச்சியாக நெஞ்சிலே வேதனையோடும் வலிகளோடும் இன்று வரை இந்த போராட்டத்தோடு அர்ப்பணிப்போடு செயற்பட்டு கொண்டு வந்திருக்கின்றவர்கள். இவர்கள் ஒரு பிரதிநிதிகளாக இன்றைய முதல் அமர்விலே இவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த மனம் திறந்து மௌனம் கலைத்து பேச தயாராக இருக்கின்ற போராளிகள் பற்றியதான இந்த பதிவுகளை தொடர்ச்சியாக கொண்டு வருகின்றோம். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் எங்களுக்கான உண்மை நிலைமைகளை கண்டறிய வேண்டிய ஒரு தேவைக்கு வந்திருக்கின்றோம். இனியும் தொடர்ந்து மௌனமாக இருந்தால் அது எங்களினுடைய அடிப்படைகளை ஆட்டம் காண வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த ஒரு மாற்றம் வந்திருப்பது மிக முக்கியமானது. இணைந்து செயற்பட்ட பல போராளிகளும் பல பணியாளர்களும் பலவிதமான செயற்பாட்டாளர்களும் பற்றாளர்களும் ஒரே குரலாக இந்த விடயங்களை உலகத்துக்கு கொண்டு வருவது மிக முக்கியமானதும் அது ஒரு வரலாற்று தேவையும் என்று கருதிய அடிப்படையிலே இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மீண்டும் உங்கள் மூவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பெரிதாக ஒரு பெரிய நீட்டி முழங்கி அறிமுகம் செய்ய தேவையில்லை, வெளிப்படையாகவே நாங்கள் விஷயத்துக்கு வரலாம். இப்பொழுது அண்மையிலே இந்த
தேசியனின் வெளிச்சினால் மாவீரத்தினத்தோடு ஒட்டி வந்திருக்கக்கூடிய துவாரகா, அது போலி துவாரகா என்கின்ற விடயங்களை மக்கள் பெரும்பான்மையான மக்கள் புரிந்து கொண்டு தன்னியல்பாகவே அவர்கள் இதோடு போலி துவாரகா என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்து செயற்பட்ட போராளிகள் என்ற அடிப்படையிலே இந்த விடயம் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? டாக்டர் வாமனோ அச்சுதனோ யாராவது உங்களுடைய ஒருவர் இதை எப்படி சொல்லலாம், இந்த நடந்து முடிந்த இந்த போலி துவாரகாவின் விடயப்பிறப்பு தொடர்பாக இணைந்து செயற்பட்ட போராளிகள் என்ற அடிப்படையில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செயற்பாடு? இதை பற்றி நான் ஒரு கருத்தை கூறலாம்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டம் மக்களாலும் போராளிகளாலும் எமது மக்களினுடைய ஒருமித்த ஆதரவில் மக்களாலேயே எங்களை மக்களை மட்டுமே நம்பி எங்களுடைய தலைவர் முன்னெடுத்த போராட்டம் பெரிய கட்டங்களை மாற்றங்களை கண்டு ஒரு தமிழ்ல தனி அரசை அமைக்கின்ற ஒரு நடைமுறை அரசை நிகழ்த்தி காட்டுகின்ற இடம் வரைக்கும் பயணித்திருந்தது. இந்த போராட்டம் பல நாடுகளினுடைய உதவியோடு பயங்கரவாத பெயருக்கு கீழே பட்டியலிடப்பட்டு அழிக்கப்பட்ட பொழுது இன்று அதனுடைய தொடர்ச்சி ஒரு நீண்டகால இடைவெளியை சந்தித்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த விடயங்கள் ஒரு போராட்டத்தினுடைய தொடர்ச்சியை மிகவும் வெகுவாக பாதிக்கின்ற ஒரு நாடகங்களாக வருகின்றது. அதனுடைய முக்கியமாக நான் கருதுவது என்னவென்றால், இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக உண்மையாக முனைகின்றவர்களை சமூக ஊடக வழிகளில் தாக்கி அவர்களை பின்வாங்க வைத்து முடக்குகின்ற ஒரு உபாயம் வந்து இதற்கு பின்னால் செயற்படும் சக்திகளுக்கு இருக்கின்றது. அந்த வகையில்தான் இந்த நாடகங்களும் இறங்குகின்றன என்றுதான் நான் பார்க்கின்றேன். இல்லை, இப்ப இதுல ஒரு விஷயம், இத போலி துவாரகா என்றதை மக்கள் பரவலாக சமூக வலைத்தளங்களிலும் தங்களுடைய கருத்துக்கள் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நிறையவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு மேற்பட்டவர்கள் இதை நம்பவில்லை, இது ஒரு போலி துவாரகா என்று சொல்ற இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது. இந்த வெளிவந்த இந்த உருவம் ஒரு போலி துவாரகா என்றால் உண்மையான துவாரகா பற்றிய நிலைப்பாடு என்ன? அவர் இருக்கிறாரா அல்லது அவர் இல்லைத்தானா? இது ஒரு போலி துவாரகா தான் என்பதை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க, எப்படி நீங்கள் அதை வெளிப்படுத்துறீங்க? போலி துவாரகான்னு ஒரு ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போக முடியாது. போலி துவாரகா தான் என்பதற்கு என்ன ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது? இணைந்து செயற்பட்ட அடிப்படையில் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு, இல்ல தரவுகள் தெரியும், சொல்லுங்க. இந்த கேள்விக்கு நான் என்னுடைய பதிலை கூற விரும்புகின்றேன். முதலாவது, எங்களுடைய தங்கை துவாரகா, எங்களுடைய தேசிய தலைவருடைய புதல்வி துவாரகா இறுதியுத்த காலப்பகுதியிலே களத்திலே போராடி கொண்டிருந்த ஒரு வீரப்பன். அவாவோட போராடி கொண்டிருந்த களப்பணி செய்து விழுப்புண்ணடைந்த பெண் போராளிகளாக இருந்த தளபதிகளுடைய பிள்ளைகள் மற்றும் பலர் இன்று புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கணும். அப்ப இங்க அப்ப இது வந்து ஒரு அவர்களுடைய செய்திகளின்படி, அவர்களுடைய பெயர்களை நான் இங்கு கூற விரும்பவில்லை, ஆனால் அவர்களுடைய தகவல்களின்படி அவர்களுக்கு என்னுடன் எனக்கு தொடர்பு இருக்கின்றது, அதை நான் வடிவாக கூற விரும்புகின்றேன். அவர்களுடைய தகவல்களின்படி அங்கு ஒரு அளப்பெரிய பாரிய தியாகங்கள் செய்யப்பட்டது. உலக வரலாற்றிலேயே 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறுகளிலேயே யுத்த காலங்களில் செய்திருக்காத பாரிய தியாகங்கள் எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்திலே செய்யப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. எங்களுடைய தலைவனும் அந்த தலைவனுடைய குடும்பமும் ஒருமித்த அந்த கொள்கையில லட்சியத்தில் தங்களை பெற்ற நீண்ட காலமாக தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டு வந்தார்கள். என்ன பொறுத்தவரையில் என்னுடைய இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திலே எனக்கு ஒரு எனக்குரிய பாக்கியம் என்று தான் நான் அதை சொல்லுவேன். தேசிய தலைவரோடையும் அதை தாண்டி ஒரு சிறந்த தளபதிகளோடையும் பழகிறதுக்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. அதன் ஊடாக பல தகவல்கள், அதாவது தலைவருடைய குடும்பம்,
யாருடன் மிக நெருக்கமாக பழகி கொண்டு வந்தார்கள். உதாரணத்துக்கு நான் வந்து சங்கரன் என்ற குடும்பத்தை நான் சொல்கிறேன். சங்கரன் என்ற குடும்பம் மிகவும் ஒரு ஒரு சரியான உறவு நிலையை தலைவருடைய குடும்பத்துடன் பேணி கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு இடையில் மிகவும் ஒரு பாசமான உறவு, ஒரு தலைவருடைய மனைவிக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையில ஒரு ஒரு தோழிகள் போன்ற ஒரு உறவு நிலை இருந்தது. இதன் வந்து நான் மிகவும் நன்கறிவேன். அதே போல சங்கரண்ணே சம்பந்தமாக நான் சொன்னால் தான் இது இந்த கொஞ்சம் தொடர்ச்சிக்க போகலாம். சங்கரண்ணே என்றவர் வந்து தலைவருடைய ஒரு நடமாடும் கண் மாதிரி, நடமாடும் காது மாதிரி தான் அவர் செயற்பட்டவர். தலைவருக்கு எதையுமே மிகவும் நட்பு ரீதியாகவும் அவ்வளவு அன்போடையும் எதையுமே பயப்படாமல் எடுத்து சொல்கிற நம்பிக்கையோட ஒரு தலைவர் நம்பிக்கை வச்ச ஒரு முக்கியமான ஒரு தளபதியாக செயற்பட்டவரால் அதன் அடிப்படையில் அந்த குடும்பம் அவர்கள் தலைவருடைய குடும்பத்துடன் மிகவும் ஒரு இறுக்கமான அன்பை பேணி வந்தவர். ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து யாழ்ப்பாண இடம்பெயர்வுக்கு பின்னர் வன்னிக்கு இடம்பெயரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் சங்கரன் என்ற வீட்டில் கூட தலைவருடைய குடும்பம் தாங்கியிருந்தது. அவர் தலைவருடைய பிள்ளைகளுக்கும் சங்கரன் என்ற பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட வயசுகளில் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. அதன் அடிப்படையில் அவர்களோட அந்த பிள்ளைகளுக்கு இடையிலையும் நல்ல இறுக்கமான ஒரு நட்பு இருந்தது. அதே போல் சங்கரனுக்கு ஒரு மகள் இருந்தார். தலைவருடைய மகளுடன் அவருக்கு நல்ல ஒரு நட்பு இருந்தது. அதே போல தளபதி சொர்ணம், தளபதி சொர்ணத்தின் குடும்பத்துடனும் மனைவி பிள்ளைகளுடனும் மிகவும் நம்பிக்கையான ஒரு பழக்கமும் அன்பும், அன்புடன் அவர்கள் தங்களுக்குள் உறவாடி வந்தவர்கள். எனக்கு வந்து இந்த தகவல் வந்து உறுதிப்பட சங்கரனுடைய மகளால் எனக்கு வழங்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் சங்கரன் என்ற வீட்டில் இருந்து சங்கரன்யாக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர் வரைக்கில் காட்டுப்பகுதியில் இருந்தவர். அப்போ வேறே ஒரு ஒரு காரணத்துக்காக அங்கே தொடர்ந்து இருக்க முடியாண்டு கேட்கல. பிறகு சொர்ணமன் என்ற வீட்டில் போய் தலைவருடைய மனைவியும் பிள்ளைகளும் இருந்த காலமும் இருக்கு. இன்றைக்கு அவர்களுடைய தகவல்களின்படி இன்று நடந்து கொண்டிருப்பது உண்மையான துவாரகாவினுடைய உண்மையான எனக்கு உண்மையான துவாரகாவினுடைய செயற்பாடுகள் அல்ல. இது வந்து முற்று முழுதும் ஒரு ஒரு மக்களை ஏமாத்துற, மக்கள் எல்லாருமே ஒரு எதையுமே புரிஞ்சு கொள்ளாத, சிந்திக்க தெரியாத மக்கள் கூட்டம் என்ற எண்ணத்துடன் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நாடகம். இதுக்கு பல பின்னணிகள் இருக்குது. அப்போ நான் இதில் இந்த துவாரகா நிலைமையை சொல்ல போனால், இந்த இவர்களுடைய கருத்தின்படி இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. உண்மையாக அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படியானவர்களுக்கும் அதே வேளைகளில் தமிழீழ விடுதலை போராட்டத்திலே நீண்ட காலமாக நம்பிக்கைக்கு என்று பயணம் செய்து கொண்டிருந்த போராளிகள் மற்றும் ஆதரவாளர்கள் இன்னும் பலர் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எவருக்கும் இது சம்பந்தமான அவர்கள் எவரும் இந்த விடயத்தில் தொடர்புபடவில்லை. ஆகவே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். இது ஒரு பொய்யான ஒரு நடவடிக்கை என்றதுக்கு. அதை தாண்டி ஒரு அறிவு ரீதியாக நாங்கள் விடயங்களை சிந்திச்சு பார்த்தால், தலைவர் வந்து ஒரு மிக பெரிய ஒரு இராணுவ யுக்திகளை வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு பெரியார். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலேயே மிக ஒரு உயர்ந்த இராணுவ வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர், ஒரு தலைவர். அவருக்கு தன்னுடைய மக்களை தன்வசப்படுத்துறதுக்கு
இல்லாட்டி இழந்து நம்பிக்கை உலகாலம் வங்கி என் தலைவன் என்று தோடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு சரியான முறையில் அதை வந்து ஆளுமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு எப்படி அந்த வியூகங்களை செய்ய வேண்டும், ஏன்னு சொன்னால் கனகாலம் தொடர்பில்லாமல் இருக்கேக்கில்ல, அதை வந்து எப்படி செய்து அந்த அவர்களை ஆளுமைப்படுத்தலாம், இல்லாட்டில் எல்லாத்தையும் இந்த தமிழ் தேசியத்தை உடன் தமிழ் தேசிய போராட்டத்தை மீண்டும் வலுப்படுத்தலாம்ன்றதை வந்து சரியான முறையில் மிக இலவாக அதை செய்யக்கூடிய அந்தளவு சக்தியும் எங்களுடைய தலைமைக்கு இருக்குது. இதை வந்து எங்களோட மக்களும் அறிவார்கள், எங்களுடைய அனைவரும் அறிவார்கள். இப்படி ஒரு இப்படியான ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்து விவாதங்கள் வைத்து எந்த விதத்திலும் அதை செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அப்ப அடுத்தது ஆகவே இப்ப என்ன என்ன விடயம்னு சொன்னால், இதுதான் அந்த இந்த பிரஜனைக்குரிய நிறுவல். அதாவது எங்களுக்கு எந்த விதமான உறுதியும் இல்லை, அவர்களுக்கு தகவல்கள் இருக்கிறது, இறுதி போரில் என்ன நடந்ததுன்ற தகவல்கள் இருக்கிறது, ஆனால் இருக்கிற அந்த பலையினம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆதாரம் இல்லாதான் அந்த பலையினமாக இருக்கிறது. அதை அடையாளம் வைத்துக்கொண்டு அதை கண்டுகொண்டு அதை பயன்படுத்தி பொய் விடயங்களை சொல்லி மக்களை ஏமாத்துற ஒரு வேலை திட்டத்தை செய்வினம் என்று சொல்லி எவருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், இப்படியெல்லாம் செய்வார்கள் என்றது. ஆகவே இதன் மூலம் இதுல ஆக்சுவலன் ஒரு முக்கியமான விடயம், இப்ப நாங்க ரெண்டு விஷயம் இதுக்குள்ள இருக்குது. ஒன்று பந்த துவாரகா போலி துவாரகா, அது சொல்லப்பட்டிருக்கலாம், நீங்களும் அதான் சொல்றீங்க என்றால் உண்மையான துவாரகா என்பவர் ஒருவர் இருக்கிறாரா இன்னும் அல்லது இல்லையா? இப்படி இது வந்து இயல்பாகவே மக்களிடம் வரக்கூடிய ஒரு கேள்வி, மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது போலி துவாரகா. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை, இது போலி துவாரகா என்பதை உங்களால் உறுதிப்படுத்த முடிந்தால் உண்மையான துவாரகாவினுடைய இருத்தல் பற்றியதான உங்களுடைய உங்களோட கூற்று என்னவே இருக்கு? நாங்கள் இப்ப நீங்கள் வெளிப்படையாக மௌனம் கழிச்சு பேச வரபடியால் இந்த கேள்வியை நீங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேணும். அப்படி என்று சொன்னால் உண்மையான துவாரகாவினுடைய இருத்தல் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இறுதியுத்த காலத்தில் வந்து நான் என்னை பற்றி சொல்ல வழிகிட்டா, இறுதியுத்த காலத்தில் நான் தமிழீழத்தில் நான் நீக்கவில்லை. ஆனால் எனக்கு கிடைத்த இறுதியுத்த காலத்தில் நின்ற போராளிகள் மூலம் எனக்கு கிடைத்த தகவல்களின்படி அங்கு தியாகங்கள் நடைபெற்றிருக்கிறன்றதான் உண்மை. அதாவது வீரச்சாவை தழுவி விட்டார்கள் என்றதான் உண்மை என்ற தகவல் கிடைத்தது. ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் எங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து மக்கள் மத்திக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை உண்டு, இன்றைக்கு இருக்கிற போராளிகள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதே வேளையில் அது வந்து ஒரு நான் வந்த எப்பயுமே ஒரு ஒரு நிர்வாகம் என்று சொல்லியிருந்தேன், அந்த நிர்வாகங்களுக்கு நிர்வாக ரீதியாக செயற்படுறவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு தன்மையை கடைப்பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதை வந்து சரியான முறையில் இந்த தியாகங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களில் அதுக்கண்டு சில கட்டமைப்புகள் இருக்குது. அதனூடாக மிக வருங்காலத்தில் இதுக்குரிய தெளிவுபடுத்தல்களை அவர்கள் செய்வார்கள் என்றதை நான் திடமாக நம்புகிறேன். இல்லை இப்போ இல்லை நீங்கள் சொல்கிற சரி, இப்போ விடுதலை புலிகள் மிக கட்டமைப்பான ஒரு ஒழுங்குநெறிகளோடு சட்டத்திட்டங்களோடு இயங்கி வந்த ஒரு ஒரு போராட்ட அமைப்பு, விடுதலை போராட்ட அமைப்பு. அங்கே ஒரு சிலருக்கு சில சில பணிகள் இருக்கிறது. எல்லோரும் எல்லா விடயங்களுக்குள்ளும் தங்கள் கருத்து தெரிவிக்கின்ற இப்பொழுது நடக்கிறதை போல கருத்து தெரிவிப்பவர்கள் இல்லை. அந்த அடிப்படையிலே இதை இதற்குரியவர்கள் சரியாக இதை வெளிப்படுத்துவார்கள் என்று நீங்கள் சொன்னால் அதற்குரியவர்கள் இப்போ தலைமை இல்லாமல் போய்விட்டது அல்லது வெளிப்படையாக அங்கே ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த கட்டமைப்புகள் யார், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், எப்பொழுது பேசுவார்கள்? இப்போ 14 வருடமாக இப்போ நீங்கள் கேட்டால் போராளிகளுக்கும் அண்மையில் அங்கே நின்று வந்த அவர்கள் சொன்ன தரவின்படி அவர்கள் தியாகம் அதாவது வீரமரணம் அடைந்து விட்டார்கள் அல்லது போரிலே அவர்கள் மாவீரத்துவம் அடைந்து விட்டார்கள் என்பது உண்மையாக இருந்தால் அது இந்த சான்று ஆதாரங்களுடன் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இத்தனை வருட தாமதம் ஏன் மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்கு? அந்த கட்டமைப்புகள் இத்தனை வருடம் சொல்லாமல் இனி எப்பொழுது சொல்லுவார்கள் என்றால் இப்போ மக்கள் வேறொரு பார்வையில் இருக்கணும். அப்ப இதை போராளிகளுக்கும் அல்லது இந்த கட்டமைப்புகள் சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை தெரிவு செய்ய வேண்டும், இந்த வரப்போகின்ற யுத்தத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்,
மக்களுடைய நகர்வு எப்படி இருக்க வேண்டும், எல்லாம் அங்கே இருக்க கட்டமைப்புகள் சொல்லி மக்கள் சாயத்தில் இருக்கும் பொழுதும் புலம்பெயர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். இப்பொழுது 2009 பிறகு அந்த கட்டமைப்புகள் வெளிப்படையாக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு எதை கேட்பது என்ற ஒரு குழப்பம் மக்களுக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்றீங்க அது அதுக்குரிய கட்டமைப்புகள் வெளிநாடுகள் இருக்கிறோம் அவையில் அது சொல்ற காலம் வேறும் என்றால் இது ஒரு நீண்ட கால பகுதி அல்லவா? இதுக்கு இப்போ இப்போ கூட இந்த போலி துவாரகா வந்திருக்காவிட்டால் இந்த விடயம் கூட வெளியில் வந்திருக்காது. அப்ப மக்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது, அந்த கட்டமைப்பு யார் எங்கு இருக்கிறார்கள், அந்த கட்டமைப்புக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்கின்ற ஒரு கேள்வி வந்தால் அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? நிச்சயமாக இப்ப இதுல வந்து எங்களுக்கு இப்ப நாங்கள் வரலாறுகளை பார்த்து கொண்டு போனால் ஒரு தலைமைத்துவம் என்றது முற்றுமுழுதாக அளிக்கப்படும் பொழுது அங்கு ஒரு ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகின்றது. ஒரு அந்த அந்த வெற்றிடம் தலைமைத்துவ வெற்றிடம் ஒன்று உருவாகல அங்க வந்து யார் யாருடைய சொல்ல கேட்கறது, யார் யாருடைய யாரை ஆளுமைப்படுத்துறது என்ற ஒரு 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 சிக்கல் நிலை ஒன்று உருவாகிறது ஒரு வளமை. ஆனால் இங்கே உள்ள கவலைக்கிடமான விடயம் என்னன்னு சொன்னா இது வந்து அரசியல் இல்லை, இது வந்து பவர் இல்லை. ஆனால் இது வந்து யதார்த்தமாக ஒரு வீரச்சாவடைந்தவர்களை அவர்களுக்குடைய மரியாதை நிமித்தம் அதை வந்து செய்யப்பட வேண்டிய ஒரு ஒரு வேலை திட்டம். ஆனால் அதை கூட செய்யறதுக்கு இருக்கிற தடைகள், அதாவது ஒவ்வொன்றுக்கும் பின்னால காரணிகள் இருந்து கொண்டு அதை காரணங்களை காட்டி இது வந்து இவ்வளவு காலம் இழுக்கப்பட்டு கொண்டு போனதுன்றது தான் உண்மை. அதை நான் இங்கே சொல்றேன், இழுக்கப்பட்டு கொண்டு போனதான் உண்மை. அதுகின்ற விளைவு சில நேரம் அதை இழுக்கிறதுக்குரிய காரணமாக அதை செய்யறதுக்கு தடை செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் சில சிந்தனைகள் இருந்திருக்கலாம். அதாவது இல்லாதவர்களை இருப்பவர்கள் என்று காட்டி அதனூடாக தங்கள் ஒரு குறுகிய நீண்ட சிந்தனைகள் இல்லாமல் சமூக ரீதியான சிந்தனை இல்லாமல் இந்த இந்த தியாகங்களுக்கு மக்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யறதுக்கு விடாமல் ஆனால் அதை வைத்து கொண்டு குறுகிய சிந்தனைகள் தான் நான் சொல்லுவேன். குறுகிய சிந்தனை அடிப்படையில் அதுகளுக்கு பல தடையாக இருந்திருக்கிறார்கள் தான் உண்மை. அதுதான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டதுக்கு விடுற காரணம். ஆனால் இனிமேல் என்றாலும் இந்த விடயங்களை புரிந்து கொண்டு அதுக்கு சரியான நடவடிக்கைகளை இந்த கட்டமைப்புகளில் இருக்கிறவர்கள் எடுப்பார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். சரி, இப்போ டாக்டர் வாமன், இப்போ நீங்கள் இந்த இறுதி யுத்தம் வரைக்கும் நீங்கள் அங்கே மருத்துவ பகுதியோடு இணைந்து வேலை செய்து வந்திருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக அச்சுதஞ்சனர் தான் கடைசி கால பகுதியில் அங்கே இருக்க இல்லைன்னு சொல்லி, அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக களத்தில் இருந்திருக்கக்கூடிய நிலவரங்கள் பற்றிய ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அந்த நிலவரத்தின் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் அச்சுதனுடைய கருத்தோடு நீங்களும் ஒத்துக்கொள்றீங்களு சொல்லி, இந்த இறுதி யுத்தத்தில் இந்த துவாரகா ஒன்று பலர் மாவீரத்துவம் அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதை சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது என்ற ஒரு கருத்துப்பட அச்சுதன் சொல்கிறார். இப்பொழுது கூட அது சார்ந்த கட்டமைப்புகள் அதை சொல்வார்கள் என்று. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, இப்ப நீங்கள் எல்லாம் மிக தீவிரமாக போராட்டத்தோடு இணைஞ்சு செயற்படுறீங்க, இப்ப உங்களை தாண்டிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறென்றால் அது எந்த கட்டமைப்பு? ஏன் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள்? இத்தனை காலத்துக்கு பின்பும் மக்களுக்கான ஒரு அரசியல், அடுத்த கட்ட நகர்வுக்கு, அரசியல் நகர்வுக்கு மக்களை தயார்படுத்த வேண்டிய அந்த கட்டமைப்பினுடைய தேவை என்றால் ஏன் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக அது இருக்கிறது? நீங்க சொன்னது போல இறுதி கணம் வரைக்கும் அந்த களமுனையிலே பணியில் இருந்தவர்களிலே நானும் ஒருவன். அந்த களமுனையிலே நடந்த தியாகங்கள் பற்றிய விடயங்களை நம்பகமான நண்பர்கள், காயமுற்று வந்தவர்கள், மருத்துவமனைகளுக்குள் நடமாடியவர்கள் மூலமாக அறிந்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் சர்ச்சைக்குரிய கேள்விக்குரிய விடயங்கள் கூட நடந்த உண்மை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய கடமை சார்ந்து, ஒரு முறைமை சார்ந்து இங்கே வந்து ஒரு அந்த வந்த வெற்றிடம் வந்து சரியான முறைப்படி களத்துல நின்ற போராளிகளுக்கும் புலம்பெயர் தேசங்களில் இருந்த கட்டமைப்புகளுக்கும் இடையிலான ஒரு இணைக்கப்பட்ட ஒரு 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 மையம், ஒரு ஒரு பீடம், ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாடு தோற்றுவிக்கப்படாமல் குழப்பப்பட்டதுக்கு பின்னாலும் ஒரு சதி நடவடிக்கைகளினுடைய அல்லது ஊடுருவல் நடவடிக்கைகளினுடைய கரங்கள் இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உரிய முறையில்
மாவீரர் பணிமனை போன்ற கட்டமைப்புகள் இந்த விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதை ஒன்று கூடி சரியாக செய்ய வேண்டிய தேவை இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மிகவும் முக்கியமானது ஒன்றாக தெரிய வருகிறது. அப்ப இது இந்த விடயத்தை நான் நினைக்கின்றேன், திரு அச்சுதன் அவர்கள் குறிப்பிட்டது போல மிக விரைவாக நாங்கள் செயற்பட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தேவை எழுந்திருக்கின்றது தான் நினைக்கின்றேன். ஆனால் உண்மை அந்த போர்க்களத்தில் நின்ற மக்களுக்கும் தெரியும், போராளிகளுக்கும் தெரியும். இல்ல, உண்மை நீங்கள் சொல்ற இந்த விடயங்கள் சரி. அதாவது சில ரகசியங்களை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை ஒரு ஒரு கட்டமைப்பாக செயற்பட்டு அது அரசியல் ரீதியான விடுதலை ரீதியாக செயற்பட்டு வந்த ஒரு அமைப்புக்கு நிச்சயமாக இருக்கும், அல்லது அமைப்பை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எல்லாவற்றையுமே மிக வெளிப்படையாக பட்டென்று போட்டுழைத்துக் கொண்டு அரசியல் வேலைத்திட்டங்களை செயற்பட முடியாது என்பதை மக்களும் நன்கு அறிவார்கள். சில ரகசியங்கள் இருக்கின்றது, காலம் கணிகின்ற பொழுது அந்த 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 விடயங்கள் வெளிவரும். ஆனால் இந்த காலம் கணிகின்ற பொழுது இந்த இந்த ரகசியங்களை ஒவ்வொன்றாக சில விடயங்களை கொண்டு வருவோம் என்று என்பதற்கும் நாங்கள் எடுத்துக்கொண்ட கால பிரமாணமும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய போராளி கட்டமைப்புகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலே ஒரு இணைவை ஏற்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட கால பகுதியும் தான் இப்படியான போலித்தனமான விடயங்கள் மேலெழுந்து வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே அதை அந்த அந்த நிலைமைக்குரிய ஒரு பொறுப்பு கூறலை இந்த புலம்பெயர்ந்த செயற்பாட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளும் அங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கிற போராளிகளும் அதை அந்த பொறுப்பு கூறலுக்கு அதுக்கு பொறுப்பு கூறலை ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு விடயம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ரகசியங்களை சரியாக மிக வேகமாக மக்களுக்கு மக்களுடைய மனது புண்படாத வகையிலே, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே, மக்களினுள்ள இருக்கக்கூடிய ஒரு மாயமான ஒரு சிந்தனை போக்கை உடைத்து போடக்கூடிய வகையிலே நாங்கள் அதை வெளிப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக இப்படியானவர்களுக்கு போலி துவாரகா போன்று இன்னும் எத்தனை போலியான போராளிகளையும் தளபதிகளையும் கொண்டு வருவதற்கு கொண்டு வர முனைந்தவர்களுக்கு அந்த துணிச்சலை ஏற்படுத்தி இருக்காது என்பது போன்ற ஒரு ஒரு பார்வை இருக்கிறது. விளியரசி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இப்ப துவாரகா என்பது தேசிய தலைவரனுடைய புதல்வி மாத்திரமல்ல, பெண் போராளிகளோடு மிக நெருக்கமான தொடர்புகளையும் அவர் வைத்திருந்திருக்க கூடும். எனவே இந்த துவாரகாவை மையப்படுத்தி இந்த 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 போலித்தனமான விஷயத்தை ஏன் கொண்டு வருகிறார்கள்? ஏன் இந்த இந்த போலிகளை போலியான விடயங்களை முன்னெடுத்துவதற்கு எடுத்த உடனே துவாரகாவை ஏன் பயன்படுத்துகிறார்கள்? அதற்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய அதை நிறைவேற்றுபவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்ன? அவர்கள் எதிர் நோக்கி நகர்த்துகின்ற அரசியல் காய் நகர்த்தல் என்ன? நிச்சயமாக இதுல துவாரகா அந்த இந்த போலி முகத்துக்கு பின்னால மிக பெருமளவில் பாதிக்கப்படுறது எமது மக்கள். மக்களின் இந்த பண மோசடி என்ற ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த இந்த துவாரகாத பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிறதுக்கு அப்பால் இது ஒரு விலை வாங்கப்பட்ட ஒரு உந்து சக்தியால் நடத்தப்படுற ஒரு பிரச்சனையாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். இப்போ துவாரகான்றது நிச்சயமாக இப்படியான ஒரு நடவடிக்கைகளில் இறங்குவா இல்லாட்டி இப்படியான ஒரு செயற்பாடுகளை தான் இருப்பான்றதுக்கு அப்பால் எங்களோட தேசிய தலைவற்ற ஒரு வழித்தோன்றலாக இருந்த துவாரகான்ற ஒரு அவ வந்து ஒரு ஆக ஒரு குழந்தையாக இருந்த காலங்களில் அவ போராட்டத்தை சந்திக்க இல்லை. போராட்ட காலங்களில் மிக தெளிவான ஒரு பிள்ளையாக எங்களோட போராட்டங்கள தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் அதுகளுக்கு மேலான நாங்கள் அடைஞ்ச கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்த ஒரு பிள்ளையாக தான் துவாரகா இருந்தவா. அப்போ எங்களோட மக்களுக்கும் எங்களோட போராட்டங்களில் சந்தித்த ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் இது போலி தான். இந்த போலிக்கு பின்னால இருக்கிற பிம்பங்களையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அதை உடைச்சு சொல்றோக்கோ அல்லது அதை வெளிப்படையா கதைக்கிறோக்கோ முன்வராத தருணங்களை பயன்படுத்தி கொண்டு இது ஒரு மோசமான நிலையை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறதா தான் நான் இதை பாக்குறேன். சரி, இப்ப அச்சுதன் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி. இப்ப இந்த நேரத்தில் இப்படியான போலி இது முதலாவது விடயம் வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த இந்த மௌனங்களை இப்பொழுது கூட நீங்கள் கலைக்காமல் இருந்தால் தொடர்ச்சியாக இந்த 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 சிக்கலுக்குள் தமிழ் சமூகம் ஆட்பட்டிருக்க கூடும். இதனை இலக்கு வைத்து நகர்த்துபவர்களுடைய தேவை என்ன என்று நினைக்கிறீர்கள்? இப்ப நீங்கள் நீண்ட காலம் போராட்டத்தோடு இணைந்திருந்தபடியால் ஒரு வகையில் இந்த புலனாய்வு சதி என்று இதை கூறுகின்றார்கள். இந்த புலனாய்வு சதி குறித்த இதுக்கு பின்னால் இருப்பவர்கள் சூத்திரதாரிகளினுடைய நோக்கம் என்ன? இதற்கு பின் இந்திய அரசியலினுடைய நலன் இருக்கின்றது அல்லது இந்திய உளவுத்துறையினுடைய பின்புலம் இதற்குள் பின்னால் இருக்கின்றது என்பது போன்ற பல கருத்துக்களை கடந்த கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை?
இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த நடவடிக்கையில ஒரு கனகாலமா இந்த நடவடிக்கை பற்றி கதை கேட்கும் முதல் புலம்பெயர் தேசத்தில் தமிழீழ தேசியத்தை ஏற்பாடு முனைப்பு பெறாமல் இருக்கிறதுக்கும் ஆக்களே ஆக்கள் நம்பிக்கை இனங்களை உருவாக்குறதுக்கும் எப்படி செயற்பாடுகள் நடந்து கொண்டு வந்ததுன்றதை ஒரு சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டு உங்களோட கேள்விக்குள்ள நான் போக விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஊடகங்கள் என்ற பெயர்களை வைத்துக்கொண்டு தனிப்பட்ட ரீதியில் தனி மனிதர்களுடைய தனிமனிதர்கள் மேலுள்ள நம்பிக்கை தேசிய செயல செயற்பாடு தமிழீழ விடுதலை போராட்டத்திலே பங்கு கொண்டவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி அவர்களை சமூகத்தில் செயற்படாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் செயற்பாட்டை செய்து கொண்டு வந்தவர். அந்த அடிப்படையில் அதில் நானும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னோட சேர்ந்த ஆக்களுக்கும் எல்லாத்தையும் இந்த சமூக வலைத்தளங்களில் விடயங்களை வாசிக்கிறார்களும் அதை வந்து அறிந்து கொண்டு வந்திருப்பினோம். இந்த தாக்குதல் வந்து எனக்கு மட்டுமில்லை சமூக இந்த சமூக செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பல ஆக்கள் மேலே அந்த தாக்குதல் செய்யப்பட்டு கொண்டு வந்தது. பகவான் டாக்டராக இருக்கலாம் அவர் மேலேயும் செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி நிறைய நிறைய ஆக்கள் மேலே இப்படியான விடயங்கள் செய்யப்பட்டு கொண்டு வந்தது. அப்படி வரையக்குள்ள எங்கள் மத்தியில் இந்த அதாவது புலம்பெயர் தேசத்தில் செயற்படுற அமைப்புகளுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை இனங்களை உருவாக்குறதும் ஆக்களுக்கு ஆக்களுக்கு இடையில இடைவெளிகளை உருவாக்குறதும் அவர்களை சேர்ந்து செயற்பட விடாம பண்ணுறதும் ஆக்கள் மேல இவர் புலனாய்வுகளோட இணைந்து செயற்படுறார் என்று சொல்லி அப்படியெல்லாம் கதைகளை சொல்றது நம்பிக்கை இனங்களை உருவாக்கி ஆக்களை சேர்ந்து செயற்படாத பண்ணுற ஒரு வேலை திட்டம் வந்து நீண்ட காலமாக செய்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு அதே ஆக்கள் இந்த வேலை திட்டத்தில் இப்ப பங்கு பெற்றினோம் இந்த அதே ஆக்கள் இப்ப இந்த வேலை திட்டத்தில் பங்கு பெற்றினோம். அப்ப அதுல வந்து ஒரு நீண்ட கால ஒரு தொடர்ச்சி ஒன்று இருக்கு, ஒரு சிந்தனை ஒன்று அவற்றை இருக்குது. அதாவது இதை நாங்கள் செய்யணும், இப்படி இப்படி பலவீனப்படுத்தணும், பலவீனப்படுத்தி போட்டு நாங்கள் ஒரு வேலையை இப்படி செய்யணும். இது வந்து அவர்களோட சிந்தனையில வந்து நீண்ட காலமாக இருந்து கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இதுக்கு பின்னால சக்திகள் இருக்கலாம், ஆனால் அதை வந்து எந்த சக்தி இரண்டா எங்களுக்கு உண்மையாக வந்து கற்பனையில் கதைகளை நாங்கள் சொல்லிட்டு போகிறது மக்களை பிள்ளையாத்தி சிதறப்புறன்றதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. எங்களுக்கு வந்து ஆதாரங்கள் வந்து சரியான முக்கியம். அப்போ எங்களுடைய 2009 பிறகு கட்டமைப்புகள் எல்லாம் சிதறின பிறகு எங்களுடைய அந்த தகவல் மையம் தகவல் சிதறிப்பு மையம் அல்லது ஒரு நாட்டுக்கு இருக்க வேண்டிய அந்த அலகு வந்து உடைந்து விட்டது. அப்போ அதனால் இது என்ன அடிப்படையில் இதுகளெல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இதில் இருக்கிற நோக்கம் மட்டும் வடிவா தெரியுது. என்னன்னு சொன்னால் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டம்ன்றது உத்வேகத்துடன் தொடர்ந்து எமது மக்களால் கொண்டு செல்லப்படக்கூடாது என்றதையும், அதே வேளையில் ஓகே நம்பிக்கைக்குரியாக்கள் வந்துட்டினம் அதன் மூலம் அவைகளே நீ எல்லாத்தையும் செய்தினம் என்று சொல்லின ஒரு விடயத்தை முன்னெடுத்து கொண்டு ஒரு உறங்கு நிலைக்கு போகிறது. எல்லாரும் வந்து ஒரு கட்டளைக்காகவும் இல்லாட்டில் ஒரு செயற்பாடுகளை சொல்லிவினம்ன்றதுக்காகவும் காத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ள தள்ளுவது அதன் மூலம் எல்லாத்தையுமே ஸ்தம்பிக்க வைக்கிறது. அப்ப இந்த நோக்கமான இதுக்கு பின்னால நீங்க கேட்ட கேள்விக்கு எந்த சக்தி இருந்து செயற்படுதுன்றத வந்து என்னால சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. இல்லை இப்போ சரி நீங்கள் சொல்கிற சரி, நாங்கள் உறுதிப்பாடு இல்லாத விடயங்களை இவர் அந்த சதி இந்த புலனாய்வு சதி இந்த கூட்டுச்சதி என்கின்ற நாங்கள் ஒரு 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 தலையங்கங்களை போட்டு கொண்டு இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க 2009 கட்டமைப்புகள் எல்லாம் தாயத்தில் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இங்கு இருக்கக்கூடிய சில கட்டமைப்புகள் அந்த தகவல்களை வெளிப்படுத்துவார்கள், அதாவது மாவீரத்துவம் அடைந்தவர்கள் பற்றியதான விடயங்களை வெளிப்படுத்துவ சம்பந்தமான ஒரு செயற்பாடு இருக்கின்றது. அந்த கட்டளைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம், அது சரியான உரிய காலம் வரும் என்று சொன்னால் அந்த கட்டமைப்பு. இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்கள், ஒன்று போராளி கட்டமைப்பு தாயகத்திலிருந்து செயற்பட்டவர்கள், இரண்டாவது அதே கால பகுதியிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருந்து ஒரு அமைப்பாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்துக் கொண்டு அல்லது அதனுடைய செயல் ஊக்கிகளாக செயற்பட்டவர்கள். இப்போ நீங்கள் சொன்ன இந்த கட்டளைக்காக காத்திருப்பது அல்லது தகவல்களை சரியாக
உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவார்கள் என்று நீங்கள் விழிப்பது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற ஊக்கியாக இருந்து செயற்பட்ட கட்டமைப்புகளை குறிப்பிடுகிறீர்களா? இல்லை, நான் கட்டளைக்கா காத்திருப்பேன்னு சொன்னது என்னது என்று சொல்லி சொன்னால், இந்த துவாரகா என்ற பேரில் செய்யப்படுற அந்த அந்த நாடகத்தின் பின்னணி நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஓகே தலைமை ஒன்று வந்துட்டுது என்று சொல்லி கொண்டு ஒரு வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கல, எல்லாருமே தங்களுடைய செயற்பாடுகளை வந்து அது வந்து உண்மையாக தொடர்ச்சியாக நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இதை வந்து ஒரு பொய்யன்றதை சரியான முறையில் நாங்கள் அடையாளப்படுத்த தவறினால் இது வந்து உண்மையாக காட்டப்படும் பட்சத்தில் இதை நம்பிக்கொண்டு கணக்க பேர் செயற்பாடுகளை குறைச்சு கொள்ளினோம். ஏனென்றால் நாங்கள் சொல்றது தானே இது செய்யணும் என்ற நிலைக்குள்ள வருவினோம். ஆக இந்த நோக்கத்தை தான் சொன்னார். மற்றும்படி நீங்கள் இப்ப இந்த இந்த அமைப்புகள் என்று சொல்லி இருக்கிற கட்டமைப்புகள் நான் சொல்றேன்னா, புலம்பெயர் தேசத்தில் இயங்கி கொண்டிருக்க தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்கிற கட்டமைப்புகள் இயக்கம் இருந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னாக உருவான கட்டமைப்புகள் போ தமிழீழத்திலிருந்து வந்து இங்க கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஆக்கள், அவர்கள் வந்து தங்களுக்குரிய நிர்வாக முறைமையின்படி அவர் தங்களுக்குள்ள கூடி அதே நேரத்தில் வேற அந்த நிர்வாகத்தில் இல்லாத வேற போராளிகளாக இருந்தவர்கள் மூலமும் தகவல்களை திரட்டி அதனூடாக அந்த தங்களுடைய அந்த வீரவணக்க நிகழ்வுகளை சரியான முறையில் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கணும். ஆனால் அதுக்கும் ஒரு பாரிய இழுபாடுகள், அதாவது சரியான சிந்தனையில் இருக்கிற ஒரு தெளிவின்மையால தான் பாரிய இழுபாடுகள் இந்த மத்தியில தான் இப்போ இந்த பல விடயங்கள் வந்து இழுபட்டு கொண்டு போய் கொண்டிருக்கும். சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்காமல் இழுபட்டு கொண்டு காலம் இழுபட்டு கொண்டு போகிறதால தான் இன்றைக்கு இந்த சிக்கலும் வந்திருக்குது. அப்ப இது வந்து ஒரு துர்பாகியமான நிலைமை, உண்மையா வந்து மிக கவலைக்குரிய ஒரு விடயம். ஆனால் இனிமேல் என்றாலும் இதை ஒரு பாடமாக வைத்து செய்யப்பட வேண்டிய வேலைகள் வந்து மிக வேகமாக முன்னெடுக்கப்படும் என்றுதான் நான் நம்புறேன். இப்போ டாக்டர் பாமன், நீங்கள் சொல்லலாம் என்றால் இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ இவர் சொன்னதை போல யாரோ ஒரு கூட்டு சதியோ புலனாய்வு சதியோ யாரோ ஒருவர் அல்லது ஒரு தெரியாக்கணியமான ஒரு கூட்டத்தினர் இந்த போலி துவாரகாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதற்குள்ளாக மக்கள் மத்தியில் எழ விரும்பாமல் இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை முடக்குகிறார்கள் அல்லது இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியை முடக்குகிறார்கள் என்பது போன்ற ஒரு விடயத்தை நாங்கள் அவதானித்தாலும், நீண்ட காலமாக விடுதலை புலிகளினுடைய தலைமையோடு ஒரு பெற்றாளர்களாகவும் மன உறுதியோடு செயற்பட்ட பழநெடுமாறன், காசி ஆனந்தன் போன்றவர்கள் உடைய வாய்க்கூடாகத்தான் முதல் முதலிலே இந்த தகவல்களை கசிய விடுகின்றார்கள். அப்ப இதனுடைய பின்புலம் என்ன? அவர்களை யாரோ ஒரு கூட்டுச்சதி செயற்பட வைக்கிறதா, அல்லது அவர்கள் தன்னெழுச்சியாக இந்த விடயத்தை சொல்கிறார்கள், அல்லது அவர்களிடம் ஏதாவது ஆதாரங்கள் சிக்கி இருக்கின்றதா, எப்படி பார்க்குறீங்க நீங்க? முக்கியமான கேள்வி, நல்ல கேள்வி கூட. மக்கள் தெளிவு பெற வேண்டிய ஒரு விடயம். ஒரு மருத்துவ பின்னணியில் இருந்து நான் இந்த விடயத்துக்கு பதில் கூற முனைகின்றேன். இந்த மூத்த தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் காத்திரமான பங்கு வகித்தவர்கள், அதற்காக முழு மனதோடு இதயபூர்வமாக செயற்பட்டவர்கள். அவர்கள் இப்போது முதுநிலை வயதிலே இருக்கின்றார்கள். அப்ப களத்திலே நின்ற உண்மைகளை அவர்கள் இறுதியில் என்ன நடந்தது என்பது போன்ற விடயங்களை நேரடியாக சந்திக்காமல் ஒரு தூரத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏனைய தலைவர்களையும் சேர்த்து ஒரு ஏக்கத்தோடு வாழ்கின்ற தமிழினமாக அவர்கள் இருக்கின்றார்கள். நமது மக்களும் அதே போல இந்த விடயத்துக்கு நேரடியாக சம்பந்தப்படாதவர்களும் வந்து ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே ஒரு ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள். உதாரணமாக தனது மகனினுடைய வித்துடலையோ அல்லது சாவடைந்து விட்டான் என்ற நேரடியான சாட்சியையோ நம்பாத எந்த ஒரு தாயோ தந்தையோ அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய மனதில் வந்து இவ்வாறான தாக்கங்கள் இருந்திருக்கும். இந்த கபட நாடகங்களை செய்ய போகின்றவர்கள் நம்பிக்கையான பெயர்களிலே இருந்து கொண்டு இந்த போராட்டத்துக்குள் ஊடுருவியோ அல்லது அதுக்கு சார்பாகவோ செயற்படுகின்ற சக்திகளை வைத்து அவர்களை இலகுவாக நம்ப பண்ணுகின்ற ஒரு வல்னரபிள் என்று சொல்வார்கள், பாதிக்கப்படக்கூடிய வயது நிலைகளிலே இருக்கின்றவர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் இதை பார்க்கின்றேன். அவ்வாறாக இந்த ஏக்கத்தோடு இருக்கின்ற மக்களை, அதாவது பெரும்பான்மையான போராட்டத்தினுடைய நேரடியான அந்த கணங்களுக்குள்ளேயோ சந்தர்ப்பத்திலேயோ ஈடுபட்டிருக்காத
இந்த உலகம் அங்கும் பிறந்திருக்கின்ற மக்களை இந்த மாதிரியான விடயம் வந்து இலகுவாக தாக்கிவிடும் என்ற ஒரு 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 அறிவை வைத்துக் கொண்டு இந்த சதி நடவடிக்கைகள் பின்னால் இருக்கின்றவருடைய கபட திட்டங்கள் இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதாவது காசியானந்தன் அண்ணனுடைய ஒரு ஒரு அண்மையில் வெளிவந்த ஒரு சமூக வலைத்தள ஒரு பேச்சிலே அவர் சொல்லுகின்றார், தானும் பட நடுமாறனும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது தங்கை துவாரகா நேரடியாக ஒரு ஒரு ஒளி காட்சியில் வந்து பேசினார் என்று. அந்த நேரத்தில் நடுமாறன் ஐயாவினுடைய கண்ணீர் கடலில் இருந்து கண்ணீர் வடிந்தது என்று சொல்லுகின்றார். அப்ப அவர்களுடைய அந்த உணர்தல் ஒரு சென்டிமெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த உணர்நிலை என்பதை அவர்கள் தெரியாத ஒரு அந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு இந்த தாக்குதல் செய்தவர்கள் இலகுவாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் நம்பக்கூடியவர்களுடைய பெயர்களுக்குள்ளால் தொடர்புகளுக்குள்ளான் இதை கொண்டு வந்து செய்ததனால் இந்த விடயங்கள் வந்தது. அப்ப அவர்களுடைய நம்பிக்கை தலைவர் வருவார், தலைவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை பல நடுமாறன் ஐயா முன்பிருந்தே சொல்லிக் கொண்டு வந்தார் என்று அதை உறுதிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்காத காரணத்தினால் அவர் அந்த நம்பிக்கையை சொல்லிக் கொண்டு வந்தாரே ஒழிய இப்போது கூட அவர் அதை நிறுவுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு நம்பிக்கையில் தான் அதை செய்திருக்கின்றார். அந்த இந்த விடயங்கள் இருந்து நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், இந்த மக்களினுடைய ஏக்கம் ஆதங்கம் தலைவரின் குடும்பமும் தலைவரும் இருந்துவிட வேண்டும் என்ற அந்த உண்மையான தாய்மை உள்ளத்தினுடைய பின்னணியில் இருக்கின்ற ஒரு உளவியலை சாதகமாக பாவித்து இந்த மாதிரி நாடகங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அப்ப மக்கள் போராட்டத்துக்குள்ள நேரடியாக ஈடுபட்ட போராட்டத்துக்கு ஆதரவாக போராட்டத்தை கட்டி பொத்தி காத்த மக்கள் இந்த விடயத்தை புரிந்து கொள்வார். அப்ப நாங்கள் முன்வந்து இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்கு முன்வருகின்ற பொழுது இதைத்தான் நான் அந்த என்னுடைய ஒரு பதிலாக சொல்லுகின்றேன், மக்கள் மிகவும் தெளிவாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். அதாவது இந்த தாக்குதல் ஊடக தாக்குதல்கள் வந்து புலம்பெயர் தேசத்திலே திரு அச்சுதன் அவர்கள் சொன்னது போல ஒரு ஒருங்கிணைவு அல்லது ஒரு கூட்டான சிந்தனை ஒரு ஒரு தமிழ் தேசத்தினுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்துகின்ற தலைவரால் சொல்லப்பட்ட புலம்பெயர் தேசம் தான் இந்த விடயத்தை இளையோர்கள் கொண்டு போகணும் என்ற விடயத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் சமூக ஊடக போர்முகத்தை திறந்து ஒரு 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 புலனாய்வு தாக்குதலை தான் செய்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆகவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த விடயங்களை ஒரு வயோதிப வயதில் இருக்கின்றவர்கள் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏமாற்றப்படலாம் என்பது என்ற ஒரு ஒரு உண்மைக்கு பின்னால் மக்கள் சிந்திக்க வேண்டும். எனவே நாங்கள் இப்படி வந்து சாட்சி சொல்லுகின்ற பொழுது விரைவிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றபடி இந்த தியாகங்கள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது இந்த விடயத்துக்குரிய பதில் நிச்சயமாக மக்களுக்கு வரும். எனவே கடமைகளில் இருக்கின்ற ஒரு மக்கள் வந்து தங்களுடைய செய்து கொண்டிருக்கின்ற விடயங்களில் இன்னும் கூர்ப்படைய வேண்டும், விழிப்படைய வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, மிக மிக அருமையாக அந்த அந்த ஒரு ஒரு மனித உளவியல் பின்னணியை வச்சுக்கொண்டு நீங்கள் சொன்ன அந்த கூற்றிலே ஒரு 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 நியாயம் இருக்கிறது என்றால், எனக்கு தெரிந்த பல தாய்மார் தங்களுடைய பிள்ளைகள் மாவீரத்துவம் அடைந்து விட்டார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டாலும் கூட அந்த வித்துடலை கண்ணால் காணாதவரை அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு மனப்பிரமை, ஒரு வகையான உளவியல் பிரச்சனை இருக்கிறது. அதை காசியானந்தன் ஐயா, நெடுமாறன் ஐயா போன்ற பெற்றோடு செயற்பட்ட பலருக்கும் அது இருந்திருக்கின்றது. அதை இந்த இந்த திரை மறைவில் இருந்து காய் நகர்த்துவர்கள் அழகாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கூற்றிலே மிகப்பெரும் உண்மை இருக்கின்றது. இது அவர்கள் மாத்திரமல்ல, இன்று பொதுமக்கள் முதுமை அடையாமல் இளவயதில் இருக்கக்கூடிய பலரும், மிக தீவிர பெற்றாளராக இருக்கக்கூடிய பலரும், பலரை இப்ப துவாரகா மாத்திரமல்ல பல தளபதிகள் அவர்கள் மரணமடைந்திருக்கக்கூடிய நிழல் படங்கள் அந்த நேரத்தில் இலங்கையினுடைய பாதுகாப்பு படையினரால் பதிவேற்றம் இணையதளங்களை பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது கூட அவை ஒரு போலியான உருவங்களை காட்டுகிறார்கள் என்பது போன்று அதை நிராகரிக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள், இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ப காசியானந்தன் ஐயா, நெடுமாறன் ஐயா மற்றும் இதே போன்ற ஒரு உளவியல் ரீதியாக இதை ஜீரணிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த கட்டமைப்புகள் அடுத்தடுத்த காலங்களிலே அவர்கள் தயார்படுத்ததன்படி பல தலைமைகள் அல்லது இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் உயிருடன் இல்லை. எனவே அவர்களுக்கு ஒரு ஒரு மானசீக அஞ்சலியையும் மானசீக வணக்கத்தையும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் ஒரு ஒரு ஒரு
மிக கௌரவமிக்க ஒரு நிகழ்வாக ஏற்பாடு செய்து அதை மக்களுக்கு அறியப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, இங்கே நீங்கள் குறிப்பிட்ட இந்த காசியானந்தையா, நடுமாறன் ஐயா போன்ற இதர மக்கள் போன்ற இந்த உளவியல் சிக்கலுக்குள் இருப்பவர்களை எவ்விதம் எதிர்கொள்ளப் போறீர்கள்? அவர்கள் உங்களை போலியானவர்கள் என்று மீண்டும் விழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள போறீர்கள்? ஆம், அதாவது அவர்களை இந்த விடயத்தை நோக்கி நம்ப பண்ணி ஒளிப்பதிவுகளூடாக சமூக வலைத்தளங்களுக்குள் இழுத்து வந்தவர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்று இந்த விடயத்துக்கு முகம் கொடுக்க வருகின்ற பொழுது எங்களுக்குள் பேசியிருந்தோம், இந்த விடயம் தொடர்ந்து நடைபெறப் போகின்றது, இந்த களம் வந்து எங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையை கொண்டு வரப்போகின்றது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. எனவே அவர்கள் ஒரு வினாவும் என்னிடம் எழுந்தது, அதாவது மூத்தவர்களாக இருக்கின்ற தலைவர்கள் இவ்வாறான விடயங்கள் வருகின்ற பொழுது அந்த விடயங்களை நம்புவதற்கான ஒரு அடிப்படை அறிதலை தேடலை செய்துவிட்டு ஏன் இந்த விடயங்களுக்கு ஈடுபாடுகளுக்கு அதாவது செயற்பாடுகளுக்கு முன்வரவில்லை, அவர்கள் ஏன் நம்பிக்கொண்டு திடீர்ந்து வந்தார்கள் என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழும். நாங்கள் இலகுவாக சொல்லிவிட்டு போயிடலாம், இவர் அந்த பக்கம் போய்விட்டார், இந்த பக்கம் போய்விட்டார், அப்படி சொல்லவில்லை. அவர்களுடைய இருக்கின்ற பிரச்சனைகளையும் வைத்துக் கொண்டு பார்க்கின்றேன். அப்ப இந்த சக்திகள் மீண்டும் அவர்களை தூண்டி ஒரு தரப்பாக பிரித்து, அதாவது நம்ப இந்த விடயம் தலைவரோ அல்லது அவர் குடும்பமோ அல்லது மாவீரர்களோ அல்லது தளபதிகளோ இருக்கிறார் இல்லை என்றதை சொல்லுகின்றவர்களை ஒரு தரப்பாக மாற்றி செத்து தொலைந்து போகட்டும் என்று நினைக்கின்ற தரப்பாக ஒரு வகைப்படுத்தி எதிர்க்க பண்ணுகின்ற வேலை திட்டங்களை இந்த பின்னுக்கு மறைந்திருப்பவர்கள் அவர்களை கொண்டு செய்விப்பார்கள் என்றும் அது செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்றதையும் நான் உணர்ந்து அது சம்பந்தமா அவர்கள் விழிப்படைய வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். நல்லது, மிக அழகான பதில்களை நீங்கள் ஓரளவுக்கு மக்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். இறுதியாக இன்னொரு விடயம், இந்த விளியரசி அதனை மேற்கோள் காட்டியிருந்தார், இந்த விடயங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற நிதி மோசடிகள் குறித்த பிரச்சனைகள் பலர் இன்னும் தான் இந்த இந்த நீங்கள் சொன்ன மாதிரி உளவியலாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை தனியே அதை உறுதிப்படுத்துகின்ற குரல்களாக மாற்றுவது மாத்திரமல்ல, அவர்களை பயன்படுத்தி பல நிதி மோசடிகளை செய்கின்ற ஒரு கும்பல் கூட கடந்த காலங்களில் இருக்கின்றது, பல நாடுகளிலும் இருந்தது என்று. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்றால், எந்த தலைமை இருக்கின்றது அல்லது மறைந்திருக்கின்றது அல்லது இவர்கள் இருக்கிறார்கள் மீண்டும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருவார்கள் என்கின்ற இந்த விடயத்தை ஒன்று வெளிப்படையாக அதை சொன்னவர்கள் அல்லது மௌனமாக இருக்கக்கூடிய போராளிகளை இலக்கு வைத்து எவர் எவர் இந்த விடயங்களை மறைத்தார்களோ அல்லது குறிப்பாக தலைமை என்னும் இருக்கின்றது மீண்டும் ஒரு கட்டமைப்பு வரும் என்று சொன்னார்களோ அவர்களுடைய வாயாலேயே இவர்கள் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதை போல கட்டமைப்புகள் அடுத்தடுத்த காலங்களிலே அவர்கள் இல்லை என்பது அவர்கள் மரியாதைக்குரிய கௌரவமாக ஏற்பாடு செய்யக்கூடிய ஏற்பாடுகள் நடக்கின்றது என்று, இப்போ இவர்கள் வாயாலேயே இல்லை, இப்போ துவாரகா இல்லை என்று சொன்னதை போல இதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சதி என்பது போன்ற ஒரு பார்வை கூட பொதுவாக இருக்கின்றது. அந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் நினைக்கிறேன் அச்சுதன், நீங்கள் இதுக்கு உங்களுடைய கருத்தை சொல்றது மிக பொருத்தமாக இருக்கும்னு நம்புறேன் இல்லையா? அந்த நடவடிக்கை வந்து அவர்களுடைய வாயாலேயே அதை கொண்டு வரணும் என்றதுக்காக செய்யப்பட்டது என்ற அப்படி கேட்குறீங்களா? ஓ அப்படி, இப்போ ஏதாவது இப்போ உதாரணமாக ஒரு போராளிகள் என்று சொன்னால் முன்னாள் போராளிகளோ இல்லாட்டி இணைந்து செயற்பட்டவர்கள் சொன்னால் இந்த தலைமை இப்பொழுது உயரங்கியோ இருக்கிறது, ஒரு கட்டமைப்பை மீண்டும் உருவாக்கி வரும் என்ற ஒரு நம்பிக்கை 2009 கொடுக்கப்பட்டு வந்தது, இன்று வரை அது மறுக்கப்படவில்லை யாராலும். அப்போ என்றால் மௌனம், அந்த மௌனம் வந்து அந்த தலைமை இருக்கிறது மீண்டும் வரும், அதாவது எங்களுடைய இலக்கை நோக்கி மக்கள் தன்னடவாக இல்லை இப்பொழுது உயிரோடு இருப்பவர்கள் தன்னெழுச்சியாக நடத்த வேண்டும் பல ஒரு கட்டளை வரும், ஒரு தலைமை மீண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த நகர்வை சொல்லும் என்பதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 14 தாண்டி இருக்கிறோம். எனவே இதற்கு மௌனமாக இருந்த போராளிகளையும் அல்லது இதை ஏற்றுக்கொண்ட தலைமை மீண்டும் வரும் என்று சொன்ன போராளிகளும் அந்த வாயாலேயே இல்லை தலைமை இல்லை அல்லது இந்த தளபதிகள் இல்லை இன்னொரு கட்டமைப்பு மீண்டும் அங்கிருந்து வராது இருப்பவர்களை கொள்ளுதான் நகர்த்த வேண்டும் என்பதை உங்களுடைய வாயாலேயே சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பின்னணி ஒரு நாடகம் என்று கூட கருத்துகள் இருக்கின்றது. அது எவ்வளவு தூரம் அதில் இருக்கும் உண்மையத்துமே நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக இல்லை. அந்த நல்ல நோக்கம் என்றது நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குது. இதை நாங்கள் தாண்டக்கூடாது, இதுதான் லைன், இந்த லைன் அவன் தாண்டக்கூடாது. அப்போ இதில் இருக்கிற என்ன விடயம், ஒரு பாரிய
ஒரு தியாகத்தை, அளப்பெரும் தியாகத்தை செய்த ஆக்களை, இது ஒரு வன்முறை. இது வந்து அந்த பிள்ளைக்கு மேல செய்யப்படுற வன்முறை. உயிரோட இருக்கைக்குள்ள செய்தாலும் சரி, உயிரோட இல்லாத நேரம் செய்தாலும் சரி, அது வன்முறை தான். வன்முறைன்றா என்ன? ஒரு ஆள் மேல உளவியல் ரீதியாக செய்கிறதும், அவர்களுடைய கருத்துக்கள், அவர்கள் செய்ய விரும்பாத விடயத்தை அவர்கள் செய்கிறதாக காட்டுறது எல்லாமே வந்து அவர்கள் மீது தாக்கப்படுற வன்முறை. அப்போ ஒரு ஒரு அளப்பெரிய தியாகத்தை இன்றைக்கு எல்லாருமே வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு தான் யோசி கொண்டிருக்கிறோம். ஆனால் தன்னுடைய தந்தை எடுத்த தன்னுடைய தந்தை எடுத்த கொள்கைக்காக அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு களத்தில் நின்றிருக்கணும், அதானே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேணும். அப்போ அவர்களுக்குரிய மரியாதையை செய்ய வைக்கிறதுக்கு கதைச்சு பேசி விடயங்களை நகர்த்துறது தான் சரியான பண்பு. ஆனால் அதை தாண்டி இப்படி செய்தால் இவை இப்படி செய்வேனும், அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி செய்ய நாங்கள்னு சொல்லி திருப்பி போட்டுட்டு தப்பிக்கொள்கிற வேலையெல்லாம் இங்கே சரியாக வராது. இது வந்து படுமோசமான ஒரு ஒரு கருத்து. எனக்கு தெரியலை இந்த கருத்துக்கள் எங்கே இருந்து வருதுன்னு சொல்லி. ஆனால் இதை வந்து நான் வன்மையாக மிகவும் கடுமையாக கண்டிக்கிறேன். இது வந்து படுமோசமான எங்களுடைய தியாகங்களையும் கொச்சப்படுத்தி எதிர்காலத்தில் எங்களுடைய இலட்சியத்தை திசை திருப்பி கொண்டு போகிறதுக்குரிய மிக மோசமான திட்டம். இதில் வந்து எந்த விதமான ஐமிச்சம் இவருக்கும் தேவையில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. இதில் இது வந்து இது 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 மன்னிக்கவே முடியாது. இந்த இப்படியான வேலை திட்டங்களுக்கு ஊடகங்கள், இடம் கொடுக்குற ஊடகங்கள் கூட தங்களை வந்து இதிலிருந்து பரிசீலித்து கொள்ள வேண்டும். இதுக்குரிய இடங்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இதை வந்து மக்கள் சரியான முறையில் புரிஞ்சு கொண்டு இப்படியான நடவடிக்கைகளை வந்து புறக்கணித்து மிக மிக இது வந்து மக்கள் இதுக்குரிய தண்டனையாளர் வழங்குவார்கள் என்றுதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. நல்லது. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு 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 சிக்கலான சூழலிலே தமிழ் மக்கள் பலர் அதோடு ஈடுபடாதவர்கள் போல காட்டிக்கொண்டு அவர்கள் ஒதுங்கி இருந்தாலும் கூட மிக உன்னிப்பாக ஒவ்வொரு தமிழ் மகனும் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சிக்கல் யார் எங்கே என்ன சொல்கிறார்கள், என்ன நகர்த்துகிறார்கள் என்று. எனவே நீங்கள் கட்டமைப்புடன், அதாவது விடுதலை புலிகளினுடைய போராட்ட செயற்பாடுகளுடன் களத்திலும் சரி புலத்திலும் இங்கி புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி தொடர்ச்சியாக ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு வேலை செய்வது என்ற அடிப்படையிலே மக்கள் எவ்விதமான நகர்வினை, எவ்விதமான புரிதலை அடுத்தடுத்த காலகட்டங்களிலே எதிர்கொள்ள வேண்டும், எப்படியான விடயங்கள் அவர்களை நோக்கி எறியப்படலாம், அதை எவ்விதமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு வகையான ஆலோசனை, ஒரு வகையான வழிகாட்டலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடும். எனவே நீங்கள் மூன்று பேரும் கூட சொல்லலாம், மக்களிடம் நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எவ்விதமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறீர்கள். ஆரம்பத்தில் துவாரகாண்ட அந்த செய்திகள் வெளிப்படுற காலங்களில் எங்களுக்கு காட்டப்பட்ட அந்த துவாரகாக்கும் இப்போ இறுதி காலத்தில் இப்போ மாவீரர் நிகழ்வில் வந்து எங்களுக்கு காட்டப்பட்ட துவாரகாவும் ஒட்டுமொத்தமான ஒரு வித்தியாசத்தை மக்கள் அனைவருமே புரிஞ்சிருக்கணும். அது மக்களின் ஒவ்வொரு தகவலின்படியும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் வந்து எங்கள் இப்போ 14 வருடம் கடந்து 16 வருடத்துக்கு பிறகு இப்படியான ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் எங்களோட போராட்டம் முற்றுமுழுதாக மலங்கடிக்கப்படணும் அல்லது போராட்டம் திசை மாற்றப்படணும், இவ்வளவு பெரிய ஒரு கட்டுமானத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்புக்கு பின்னால இவ்வளவு தியாகங்களையும் இவ்வளவு இறுதி காலங்கள்ல எத்தனையோ 10,000-கணக்கான உயிர்களை மக்களாயும் போராளிகளாயும் எங்களோட செயற்பாடாளராயும் இரத்தமும் சதையுமாக நாங்கள் கொடுத்துட்டு வந்து இன்றைக்கு 14 வருடம் கடந்து வந்து நிக்கிற இந்த நேரத்துல இப்படியான ஒரு ஒரு முகப்பு இல்லாத ஒரு தகவலை கொண்டு வந்து மக்களை மலங்கடிக்கிறதால இளையோர்களின் இதுல அச்சுதன்ன சொன்ன மாதிரி இளையோரின் வளர்ச்சி பரிமாணம் இதுல தடப்படுது. மக்களின் எண்ண ஓட்டம் இன்றைக்கு இந்த மாவீரர் நாள்ல நாங்கள் தாயகத்தில இருந்த வெளிப்பாடுகள், புலம்பெய தேசத்தில இருந்த வெளிப்பாடுகள் இல்லாம எங்களோட தியாகங்கள் ஒன்றும் அழிஞ்சு போக போற தியாகங்கள் இல்லை, அல்லது அதை அழிக்க முடிகிற ஒரு தியாகம் இல்லை, அல்லது நாங்கள் எங்களோட போராட்டமானது வந்து ஒரு சரியான நீதி கோரிக்கைக்காக போராடின போராட்டம். ஒவ்வொரு மாவீரரும் தங்களோட உயிர்களை இந்த மக்கள் மண்ணுக்காக அர்ப்பணிக்கவில்லை, அந்த தியாகத்தில இருந்து முளைக்கப்பட்ட ஒரு மாபெரும் விருட்சம் தான் எங்களோட போராட்டம். அப்ப இந்த ஒரு விருட்சத்தை அழிக்கிறதுக்கான ஒரு அது ஒரு உந்து சக்தியாத்தான் இதை அவையால் கையெடுத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கணும். இதுல மக்கள் வந்து விழிப்பா இருக்கணுமே
என்னன்னு சொன்னா, எங்களின் மாவீரர் எங்களோட தலைவரின் அந்த நேர்த்தியான பாதையில வந்து இப்படியான தடைகள் பல தருணங்கள்ல வந்து வந்து போயிருக்குது. ஆனா அதையும் தாண்டி எங்களோட போராட்டம் வளர்ந்து இவ்வளவுத்துக்கு வந்திருக்குது. மக்களுக்கான மாவீரருக்கான அந்த சுயிச்சத்தை வேண்டி கொடுக்குற அந்த நாள் வர எத்தனை தடை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாங்கள் நகர்ந்து போய் முடிக்கணும்ன்றதுல எங்களோட தெளிவான பார்வை இருந்துச்சுன்னு சொன்னா, இப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் நாங்கள் அதை தமிழ் மக்களுடைய அரசியல் வேணவாவினுடைய வடிவமாக ஒரு ஒழுக்கமான அதி தலைமைத்துவத்தில் அதி உயர்ந்த பண்புகளை கொண்ட ஒரு வடிவமாக எங்களுடைய தலைவர் எங்களுடைய இனத்திலே உதித்து இந்த போராட்டத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார். ஒரு அடிமைத்தனம், அதாவது இன அழிப்பு ஒடுக்குமுறை போராட்டத்தை எதிர்த்து ஒரு ஒரு கொண்டு வந்தார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு பின்னால் எங்களுடைய மக்கள் சக்தி ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கு. அது ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒரு தலைவன் பெறுகின்ற பொழுது அதே எண்ணத்திலே உள்ள மக்கள் வந்து தங்கள் முழுமையாக தங்களுடைய சக்தியை அதுல போட்டு இந்த போராட்டத்தை வளர்த்தெடுத்தார்கள் தான் நாங்கள் பார்க்க வேணும். அப்ப அதை உடைக்கிறதுக்கான, அதாவது பல நாடுகள் சேர்ந்து ஒரு ஒரு பயங்கரவாத பட்டியலுக்குள்ள எங்களை ஒரு மக்கள் விடுதலை போராட்டத்தை கொண்டு போய் அழிச்சிருக்குது. அதனுடைய பின் விளைவாக, அதனுடைய தொடர்ச்சியாக புலம்பெயர் தேசத்துல மிச்ச சொச்சமாக இருக்கிற சக்திகளை உடைக்கிறதுக்கான வேலைகள் நிச்சயமாக தொடர்ந்து நடைபெறும். அதை மக்கள் எதிர்பார்க்க வேணும். அதுக்கான விழிப்புணர்வு இருக்கணும். இந்த ஊடகங்களுக்குள்ளே ஊடுருவுகின்ற இவ்வாறான விடயங்களை கொண்டு வர விடாமல் ஒரு காப்பரனாய் நிற்கின்ற பொறுப்பை இந்த மக்கள் தங்களுடைய கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மக்கள் கற்றுக்கொண்ட பாடங்களால அந்த விடயங்களை நிச்சயமா செய்வார்கள் என்றும், அந்த வேலையை வந்து செய்கின்ற பொழுது இந்த ஊடக வழியிலே இருக்கின்ற இந்த குழப்பங்களை களைந்து விடலாம் என்றதை நான் இந்த மக்களை நோக்கி ஒரு 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 அன்பாக கேட்டுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஊடக போர், அதாவது சோசியல் மீடியாவில நாங்கள் ஒரு மொபைல் போனுக்குள்ளால பாக்குற ஒரு ஊடக வழியத்தான் நாங்கள் சந்திக்கிறோம். அப்ப அந்த ஊடக பொருள் சரியாக பயன்படுத்துகின்ற இந்த போராட்டத்தை அளிக்கின்ற சக்திகள் தொடர்ந்து இந்த வேலையை செய்வினம் என்றதை மக்கள் புரிந்து கொண்டு ஒரு ஒவ்வொரு ஊடகத்திலையும், அது ஒரு குரூப்புகளையோ வாட்ஸ்அப் குரூப்புகளையோ இருக்கிறவர்கள் வந்து அப்படிப்பட்டவர்களை புறந்தள்ளி தொடர்ச்சியாக இந்த வேலை செய்வர்களை அடையாளம் கண்டு அவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி இந்த விடுதலை போராட்டத்தை மக்கள் எங்கே கொண்டு செல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். அதை விட எங்களுடைய மக்கள் இந்த போராட்டத்தினுடைய அழிவில் அந்த போராட்டத்துக்காக பங்களித்த மக்களை தூக்கி நிறுத்துவதிலும் காப்பாற்றுவதிலும் மிகவும் அக்கறையோடு செயற்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு மக்கள் கூட்டம் என்று, அழிவில் இருந்து எங்களோட மக்களை தூக்கி நிறுத்துறதுல எங்களோட மக்கள் எல்லோருமே செயற்பட்டு வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்த ஒரு ஒரு தடையை, இந்த ஒரு மக்களுடைய அந்த அந்த இலட்சியம் நோக்கிய பயணத்தை தடுக்கின்ற விடயத்தை நோக்கி எங்களுடைய மக்களுடைய அறிவுசார் பயணமும் அதற்கு எதிராக செயற்படுகின்ற அந்த உத்வேகமும் சரியாக கொண்டு போகப்பட வேண்டும். அதை மக்கள் விழிப்போடு செயற்படுத்தணும் என்று நான் இதில் சொல்லுவேன். நல்லது. மிக முக்கியமாக இந்த ஊடக தாக்குதலை எவ்விதமாக மக்கள் எதிர்கொண்டால் இதில் தெரிந்து ஓரளவுக்கு நாங்கள் வெற்றி காண முடியும் அல்லது நகர்த்த முடியும் என்பது போன்ற அந்த பார்வை நான் நினைக்கிறேன் மிக முக்கியமானது. அதை மக்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அச்சுதன், எங்களோட விருப்பங்கள் ஒரு ஒரு மக்கள் கூட்டமாக எல்லா மக்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. மற்றது ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்குது. விருப்பத்துக்கும் உண்மைக்கும் இடையில ஒரு ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. அதாவது விருப்பம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு உண்மையான தமிழீழத்தை விரும்பிய தமிழீழ தேசிய போராட்டத்தில் பங்களித்த அனைவரது அனைத்து மக்களுடைய என்ன விருப்பமாக என்ன இருக்குது என்று சொல்லி சொன்னால், எல்லாருமே உயிரோடு இருக்கணும், எல்லாருமே திரும்பி வரணும். இதுதான் அந்த விருப்பம். ஆனால் அது வந்து ஒரு 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 தாய் தன்னுடைய மகனை விளக்கேக்குள்ள வர விருப்பம் மாதிரி, இல்லாட்டில் எந்த உறவுண்டாலும் தன்னுடைய உறவை விளக்கேக்குள்ள ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும், அவை திரும்பி வரணும், இல்லாட்டி அவை அதுக்கு உறுதிப்படுத்தப்படாட்டில் அவை உயிரோடு இருக்கிறோம்ன்றது ஒரு விருப்பம். ஆனால் அந்த விருப்பம்ன்றது உண்டு, ஆனால் வந்து உண்மை என்று சொல்றது உண்டு. அப்ப அந்த உண்மைக்கும் விருப்பத்துக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்ப அந்த விருப்பம்ன்றது ஒரு பக்கம் இருக்க, உண்மை என்னன்றத வந்து சரியான முறையில் அடையாளம் காண வேணும். அப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் என்னன்னு சொன்னால், விருப்பத்தை வச்சுக்கொண்டு விருப்பங்களை வச்சுக்கொண்டு அதை கையாள்றது. ஆனால் பிறகு இன்றைக்கு வந்து உண்மையை கதைக்கிறாக்களை
அதுக்கு எதிரானவர்களாக காட்டி அதுக்கு ஒரு சாயம் பூசி இந்த மக்களுக்கு இடையில ஒரு பிளவுகளை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறது. ஆகவே எல்லாருமே உண்மையாக நம்பக்கூடிய விடயம் என்று சொல்லி சொன்னால், எல்லாரும் உயிரோடு இருக்க வேணும் என்றதும் அவர்கள் திரும்பி வர வேணும் என்றது எங்கள் எல்லாற்றையும் விருப்பம். ஆனால் உண்மை என்றது அது வேற விடயம். அப்போ அந்த அதை வச்சு கொண்டு இந்த மக்களை ஏமாத்துற வேலை என்றது மக்கள் சரியான முறையில் புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி எதிர்காலத்தில் அனைவர் புலம்பெயர் தேசத்தில் இயங்கி கொண்டிருக்கிற முக்கியமான புலம்பெயர் தேச தளங்களில் இருக்கிறார்கள் என்றபடியாக நான் புலம்பெயர் தேசத்து மக்களுக்கு மட்டும் இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அனைவரும் முன்ன போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களாக இருக்கலாம், இங்கே சேர்ந்த அமைப்புகளாக இருக்கலாம், இன்று நடந்து கொண்டிருக்கும் அனைத்து விடயங்களையும் ஒரு சரியான ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய விடுதலை போராட்டம் எப்படி சிக்கி நிற்கின்ற சரியான முறையால் அடையாளம் கண்டு இந்த போராட்டத்தை சரியான முறையில் எதிர்கால சந்ததிட்ட கொண்டு போய் உடைச்சு பிச்சு கொடுக்காமல் ஒரு முழுமையான விடயமாக, தலைவர் எப்படி ஒரு விடயத்தை விட்டாரோ அந்த விடயத்தை ஒரு முழுமையான விடயமாக கையளிக்கிறதுக்குரிய சகல வேலை திட்டங்களையும் சிந்தித்து செயற்பட வேண்டும். எல்லாத்தையும் பிச்சு உடைச்சு போட்டு தூக்கி எறிஞ்சு போட்டு விட்டால் எதிர்கால சந்ததி அதை வந்து திருப்பி பொருத்தி எடுக்க முடியாது. ஆகவே இதுதான் தலைவருக்கு செய்கிற, எங்களுடைய மாவீரர்களுக்கு செய்கிற மிகப்பெரும் நன்றி கடனாக இருக்கும் என்பதால் என்னுடைய கருத்து. நல்லது. மிக காலத்தினுடைய தேவையறிந்து வெளிப்படையாகவே நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். முதல்கண் மௌனம் கலைத்து பேச வந்த இந்த போராட்டத்தோடு இணைந்து செயற்பட்ட உங்களுக்கு ஊடகம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இது சரியான தருணம், நாங்கள் மௌனம் கலைக்க வேண்டியது. மிக அழகாக சொன்னீர்கள், உண்மைகளுக்கும் விருப்பத்துக்கும் இடையிலே மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது. அது எப்பொழுதுமே அந்த இடைவெளி இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் இதுவாக இருக்க விரும்புகிறோம் அல்லது எதை வைத்திருக்க விரும்புகின்றோம் என்பதற்கும் உண்மையிலே நடைமுறையில் இருக்கக்கூடிய விடயத்துக்குரிய மிகப்பெரிய மேட்டுக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கிறது. மக்கள் உங்களுடைய கூற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில வலிமிகுந்த உண்மைகளை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். இது மாத்திரமல்ல, அன்புறவிலை முதலே எங்களுடைய மெய்வெளி தொலைக்காட்சி சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய டாக்டர் வாமன், அச்சுதன் மற்றும் விளியரசி உங்கள் மூவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இன்னும் பல இந்த கட்டமைப்புகளுடன் எங்களுடைய போராட்டத்தோடு தங்களை வலிமையோடு இணைத்த அர்ப்பணிப்போடு இணைத்த பல போராளிகளை, முன்னாள் போராளிகளை, கட்டமைப்பு சார்ந்தவர்களை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி கூட கொண்டு வர போகின்றோம். இது தமிழர்களுக்கான மௌனம் கலைக்கின்ற ஒரு பொழுது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஒரு எல்லை புள்ளியிலே, இந்த ஒரு கோட்டிலே நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்து உண்மைகளை சொல்வதிலும் அதை உரத்து சொல்வதிலும் மௌனம் கலைப்பதிலும் உண்மைக்கும் விருப்பத்துக்கும் இடையான இடைவெளியை குறைப்பதிலும் ஈடுபட்டுவோமானால் எங்களை தாக்குவதற்கு, எங்களை தகர்ப்பதற்கு, எங்களை பிரட்டி போடுவதற்கு, புரட்டி போடுவதற்கு, எங்களை கொலை அச்சுறுத்தல் செய்வதற்கு, அல்லது எங்களிடம் ஊடக சதிகளை செய்வதற்கும், இல்லை புலனாய்வு சதிகளை செய்வதற்கும் அதற்கு முனைப்பாளர்கள் அஞ்சுவார்கள் என்ற கருத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அன்புறவுகளை மீண்டும் தொடர்ச்சியாக இந்த இணைப்பாளர்களுடன் அல்லது கட்டமைப்புடன் இணைந்து செயற்பட்ட போராளிகளுடன் தொகுதி தொகுதியாக மெய்வழி உங்களுடன் கொண்டு வரும், பேசும் என்ற உறுதிப்பாட்டோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம் என்புறவுகளை. அதுவரை உங்களிடம் வைத்துக் கொள்ளும் சாம் பிரதீபன், நன்றி.